ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் மசாலா தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் மசாலா செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1-10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேங்காயம் சேர்த்துக்கலாம். கருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மசாலாவோட பச்சை சுமல் போட்டோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மசாலாவோட பச்சை சுமல் போகிறதுறது நல்லா வதக்கிக்கலாங்க. மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுறது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் இட்ட கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க தேவையான அளவு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது 1-5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாங்க. வேகட்டும், அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துருச்சுங்க. ரொம்பையும் வேக விட்டுறாதீங்க, கோஸ் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இப்படியே 1-2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த கோஸில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அப்போ தான் அந்த கோஸில் அப்போ தான் அந்த கோஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சினா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும். அதனால் 1 நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். கோஸ் வந்து எப்பயுமே முழுசாக வேக வச்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. 80% இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சுங்க. சூப்பராக கோஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுறலாம்.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. சூப்பராக மசாலா முட்டை கோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.